பின்னால வச்சு சரக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகத்தோடு இருக்க நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து திருக்கை குழம்பு. திருக்கையில் வந்து கறி செய்ய போகிறோம். திருக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மருத்துவ குணம் இருக்குது திருக்கை மீனில். அதுபோக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறாங்க, மன உளைச்சல் இருக்கிறார்கள் வந்து திருக்கை மீன் சாப்பிட வந்து அந்த மன உளைச்சல் வந்து குறைவுன்ற மாதிரி நான் சொல்லல, வைத்தியர்கள் சொல்லி நான் இணையதளங்களில் வந்து அந்த பதிவுகளை பார்த்துருக்குறேன். திருக்கை சாப்பிட வந்து மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உலகினாங்க சாப்பிட்றாங்க அப்படி ஒரு விஷயம் தெரியாது. இப்போ திருக்கை மீன் நாங்கள் தேடி பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதா அறிஞ்சேன். வந்து திருக்கை மீனை வந்து நாங்கள் மாதத்து ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தால் மனம் வந்து அதில் ஒரு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கும். இந்த இப்போ தேவையில்லாத விரக்தியோ பிடிப்பு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாத போகிற தன்மையோ அப்படி வந்து மூல சம்பந்தமான வருத்தங்கள் எதுவும் பெறாமல் இருக்குமன்ற மாதிரி சொல்லிக்கணும். எங்கள் மூலம்னா தேடி பேரங்க இணையதளத்தில் தேடி பார்த்தீங்களா, திருக்கை மீன் சம்பந்தம் வந்து நிறைய பேர் நிறைய விளக்கம் போட்டிருக்கணும். அந்த கறியை வந்து நாங்கள் செய்து உலகாலும் எங்களை தெரியாது. இன்றைக்கு கறி சமைக்கணுமன்றக்காண்டி நாங்கள் தேடி பார்த்து நாங்கள் அது வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதுபோக நாங்கள் கடந்த காணொலியில் வந்துட்டு உடுப்பு வந்து நாங்கள் வாங்கி இந்த இனியிலேண்டாக கஷ்டப்பட்டாக்களுக்கு வந்து உடுப்பு பழைய உடுப்புகளை வாங்கி அதை புதுப்பித்து கொடுக்க வந்து காரோலை பதிவிட்டுருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி கதைக்கிறீங்கள், அடுத்தடுத்து சொல்கிறீங்கள், மெசேஜ் போடுறீங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று. ஆனால் அது காணாது, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒவ்வொரு காணொலியிலையும் இதை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்போம். புதுசாக புதுசாரும் பார்த்தா உங்களுக்கும் விளங்கும். இன்னும் நாங்கள் காணொலி பதிவிட்டுருக்கிறோம். எங்களை விலாசம் தொலைபேசி இலக்கம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எப்பவும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட தொடர்பு கொண்டு உங்களோட இருந்தால் தரவும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருக்கக்கரை சீரன்னு சொல்லி பார்ப்போம், சாப்பிட்டும் பார்ப்போம். வாங்கோ. எப்படி சூடு இருக்கு, எண்ணெய் விடுவா, தெரிஞ்சிடா, தண்ணி கிடக்குது, தெரிஞ்சிட மட்டும் கையில் தண்ணியை தான் விட்டுது. என்னது சின்ன வந்தா நல்ல பழம் இல்லாதான். தக்காளி வெட்டி கழுவி வச்சா திருக்கணி உப்பு உப்புற பார்த்து போடலாம். திருக்கிய வந்து நான் கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவோம். கறித்தூள் சரக்கு இதுல வந்து மல்லி சின்ன சீரகம் மிளகு மஞ்சள் போட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒத்து வராது. வந்து கனவு என்ன இது இருக்க வயிற்றுக்கு என்ன செய்யுமா, இப்போ அதுகளுக்காக போட்டு விட்டான்னு இருந்தேன்.
தேங்காய் பால், கீரை, நாங்கள் இதில் கீரை கறியன்னு சொல்கிறது, கீரை அவிய வச்சு போட்டு நசிக்கிறது. கீரை கடையல் சொல்லு, கீரை கடையல், கீரை மசியல், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். கழுவ தெரியலையோ, பட்டி பட்டு தான் கழுவ போகிறோம். திருக்க கறி ரெடி ஆயிட்டு, எங்க திருவணம் திருகணையில வச்சாச்சு. நாங்க வந்து திருக்க கறிக்கு தக்காளி பழமும் சேர்த்த நாங்கள், எங்களுக்கு புளி நல்லா சேர்க்கிற விருப்பம் இல்லை, அதனால நாங்கள் தேசி புளி சேர்க்கல. நீங்க தேசி புளி சேர்த்து இறக்கினா பிறகு தான் சேர்க்கணும், கறி இறக்கி ஆறினா பிறகு தான் எப்பவும் தேசி புளி சேர்க்கணும். நான் எங்களுக்கு இது புளி காணும், அதனால நாங்கள் சேர்க்கல. நீங்கள் வேணுமெண்டா செய்து கொள்ளலாம். கீரையில மண் இருக்கும், ரெண்டு மூணு தரம் கழுவ வேணும். பேருக்கு குடிக்க மாட்டேன், பேர் குடியா, உன் அம்மா கொடுத்துடும் சொல்லிடு, குடி மூணு மண்டாமா, நீ குடி பாபா, நீ கட்டிக்காரு. தேங்காய் பூ, பச்சை தேங்காய் பூ, நல்லா அவிஞ்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்து இல்லை இல்லை அந்த பதம் இல்லாடைய அறியாமல் இறக்கினா கஷ்டம், அதை சாப்பிடலாம், சமைக்கவும் மாட்டேன். தெரிச்சு வடிக்கிறக்கன்ற தனி பேச்சு எடுக்கணுமே. கீரை இது தனி, இந்த கீரையும் இந்த சோறும் தனியாகவே சாப்பிடலாம். சின்ன பிள்ளை இருக்காதா, இதைக்கு நாங்கள் சின்னல தான் கடைஞ்சு கடைஞ்சு கொடுக்குறேன்.
பிறக்கறையும் கீரைக்கறையும் உத்தரசி சோறும் பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய மாதிரி என்ன சொல்லி போட்டு வச்சிருக்காங்க? சரக்குத்தூள்னு சொல்றது என்னென்ன போட்டு மல்லியும் சின்ன சீரகமும் மிளகும் மஞ்சள் மஞ்சளும் போட்டு போட்டு அதை பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறோம். அதை வந்து போட்டு சமைச்சா அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த வயிற்றுல வந்து சாப்பிட சில வயிற்றுல அவங்க வயிற்று குத்துக்கள் மாதிரி வந்தா இப்படி போட்டு சமைச்சா வராது. அதே முருக்கவிலையும் போட்டு சமைக்கிறான். கறி ஒரு நல்ல ஒரு வாசனையோட இருக்குது. என்ன சொல்லி அம்மா சோறு நல்ல சாப்பிட்டு பாருங்க, சோறு சூப்பர் அவிஞ்சிருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பெரிய திருக்கத்துண்டு போட்டு விடுறேன், காணையில அதுக்குள்ள ஆட்டையை போட்டு வரும் எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு திருக்கு உராட்சி அவ்வளவு உராட்சி தான். இதுல வந்து முள்ளு இருக்காது. அந்த முள்ளு வந்தால் அந்த என்ன சொல்றேன் ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை சப்பியும் சாப்பிடலாம், அதோட சாப்பிடலாம், அது பிடிக்காது எடுத்து போட்டு சாப்பிடலாம். வேறுவோம் சிக்கன் மாதிரி இருக்கலாம், நண்டு மாதிரி நண்டு 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 நண்டுன்ற சதா இந்த டேஸ்ட் தான் பெரும். இது நண்டு வேக போட்டோடனே உடனே சாப்பிடலாம். இது கொஞ்சம் நேரம் மெல்லோட மச்சு அப்படி மென்று தான் மிளகு கோணும். இறைச்சி மாதிரி கொஞ்சம் நேரம் செல்லும் கொஞ்சம் விரும் கூட சாப்பிடுங்க. ஆள் ஏன் சாப்பிடாம இருக்குன்னு தெரியுமோ, ஒரு வாட்டி புட்டையும் கறியும் போட்டு ஆள் அடிச்சுடுது, அதான் ஆள் சாப்பிடாம அப்படியே இருக்கு. என்னங்க சாப்பிட மாதிரி உக்கவர்களே, திருக்கக்கறி நிறைய நிறைவேறியது. இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.